ஹா ஹலோ வணக்கம் இது இதுவும் கல்சீஸ் சொல்லலாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான வீடியோஸில் எக்கச்சக்கமாக வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா பாஸ் முடிஞ்சிடுச்சு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு முன்னாடி அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணும்போது நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் அட கடவுளே நூற்றி ஆறு நாள் முடிஞ்சு அந்த லைட் ஆஃப் ஆகும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு திரும்பவும் போகிற விசிட் ஒரு வாய்ப்பு கிடைச்ச எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் திரும்ப உள்ளே போய் அதாவது குறிப்பாக வந்துட்டு அசீம் நம்ம ஜிபி முத்து அசல் கோலார் ஏடிக்கே அவங்களாம் போய் ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களும் சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த நீச்சல் குளத்தை ஒரு வழி பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் சீசன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையில் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த சீசன்லையும் இந்தளவுக்கு அசீம் குந்த ஹேட்டஸாக இருந்தாலும் சரி அசீம் வந்த திட்டுகளாக இருந்தாலும் சரி கமலஹாசன் இந்த அளவுக்கு யாரையாவது இந்த சீசன் முழுக்க ஒருத்தரை கலாய்ச்சி அசிக்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்காராக கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அதேமாதிரி ஒரே ஒரு ஆளை எத்தனை பேர் எல்லாருமே சேர்ந்து எதிர்த்த ஒரு விஷயம் ஆடிக்கு நடந்திருக்கு பட் ஆரிக்கும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ண விஷயங்களும் இருந்துச்சு ஏன்னா கமல் சார் உட்பட பட் இங்கே யாருமே சப்போர்ட் இல்லை பிக் பாஸ் கூட அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இங்கே வந்து நேற்று வந்து கப்பை வின் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன டச்சபுளாக இருந்த விஷயங்கள் என்னன்னா நான் நம்மனது வந்துட்டு என்ன எனக்கு ஓட்டு போகிற மக்களை அப்புறம் ஆண்டவனை மீது யாரேனா நம்பளை அதுக்கு ஏதோ பரிசுன்னு சொல்லிட்டு அந்த கப்போடு இங்கே நின்று சொன்ன வார்த்தைகள் நான் இருந்தே சொல்கிறது தான் அசீம் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது கோபம் நக்களை தவிர்த்து ஏன்னா கோபம் கண்டிப்பாக அவர் கம்மி பண்ணணும் நக்களான விஷயங்கள் கெத்தான விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுறது தப்பு கிடையாது பட் அவரோட அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பார் முயற்சிக்கு முன்னாடி வர தயக்கமும் வெற்றிக்கு அப்புறமா வர மயக்கமும் ஒருத்தரை முன்னேற விடாமல் தடுத்துரும் அப்படின்ட்டு சூப்பரான வார்த்தைகள் முயற்சி பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது அது நல்லதாக கெட்டதாக மட்டும் யோசிக்கணும் நல்லதாக இருந்தாலும் டப்புனு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அதை கண்டு உடனே மயக்கத்தில் அப்படியே ஆடக்கூடாது அதுவும் வந்துட்டு நேற்று அவளை அழகாக அவர் சொல்லி அந்த கப்பை வாங்கும்போது நம்ம விக்ரமனையும் கூப்பிட்டு கையை பிடிச்சி அந்த கப்பை வாங்கின தருணம் ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே